என் பேர் மணிகண்டன். நான் வந்து மஸ்கட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு கிட்ட ஒரு 8 மாதமாக வந்து இந்த சயாட்டிக் அண்ட் பெயின் வந்துச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூர் ஆயுர்வேதிக்கு அந்த கோட்டைகள் ஆயுர்வேதிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒருநாளாக கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் ஃபுல் ரெஸ்ட் இருக்கணும்னாங்க, என்னால் இருக்க முடியல, ஜாப் இருக்கிறனால என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நடக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாடி விசைட் பண்ணிட்டாச்சு. அப்போ அந்த டாக்டர் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டார். நான் மதுரையில் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு நல்லா தான் போச்சு. மதுரையில் ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு இருந்தாலும் ஒரு நான் கேரளா போகலான்னு பிளான் இருந்தேன். சரி இருந்தாலும் டாக்டர் ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் பேர் டாக்டர் பேர் வஞ்சித்து அவர் ரெஃபர் பண்ணார். சரி இருந்தாலும் நான் அன்றைக்கி யூடியூப்பில் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணேன். ஓகே ஹாஸ்பிட்டல் பற்றி நல்லா குவாலிட்டியாக நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க. சரி இருந்தாலும் நான் இங்கே வந்தேன். டாக்டர் விஜய் வந்தோடனே பார்த்தேன். பார்த்து அவர் வந்துட்டு என்னோடய பார்த்துக்க சொன்னேன். சொல்லிட்டு இங்கே அட்மிட் ஆயிடுச்சு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா தெரியும், ஆனால் அது வந்து கரெக்டான தான். அவங்க ரூமோட சேர்த்து இதை பொறுத்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரூமுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஃபுட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இதுவோ உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து ரேட்டு போடுறதும் ஒரு இது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், பெர் வீக்கு நான் 40,000 வந்திருக்கேன். எனக்கு வந்து அந்த வீக் முடிஞ்சோடனே 40,000 கீழே வந்தால் அமௌண்ட் மீதி வந்து பேலன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வர்றதை ரொம்ப மேக்ஸிமம் இது மினிமம் அமௌண்ட் வந்து அதை நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கோம். இங்கே ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டாஃப் புக் பண்ணுற ஸ்டாஃப்லாம் நல்லா நம்ப பழகுறாங்க. எது இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வந்து ஒரு ஃபோன் போட்ட போதும் வந்து கிளரிஃபை பண்ணிடுறாங்க. சாப்பாடு அதே மாதிரி தான், நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பாடு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குவாலிட்டியிலேருந்து அப்பப்போ வந்து கேட்பாங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் போதும், அதையும் கட் பண்ணிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் நல்ல முறையில் பண்ணுறாங்க. நான் வந்தப்போ ஒரு என்ன சொல்வது, ஒரு 90% பேரணுவாங்க. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60-50% வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும், எடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க ஃபுல்லாக கீழாகன்றிருக்காங்க. அதை நம்பிக்கையில் நான் இருக்கேன். இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு மஸ்கட்டூரில் 2 ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க, ஃபுல்லாக ஆயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் ட்ரீட்மெண்ட்டு. உங்களோட பெயினை ஒவ்வொரு நாளும் அப்சர்வ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நீங்கள் சொல்லணும் என்ன, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரேன்னா அடுத்து பெயின் கூடியிருக்கா, அப்படி கூடிச்சா இன்னொரு வலிக்குது, கரெக்டாக பட்டியலாக சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடுத்த நாள் ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் கடைவிட்டு ஒத்தனை மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அதில் கொஞ்சம் ரெண்டு நாள் கொடுத்தாங்க, கொஞ்சம் பெயின் இன்க்ரீஸ் ஆக மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல் ஹாட் ஆயிலை ஊற்றி மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிலே நிறைய இருக்குது. அந்த பெயின் மாற மாற அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கடி விசத்தின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ரைஸு, மில்க்கு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து, மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு கொடுத்து. ஆனால் அடுத்த அந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஃபீல் பண்ணேன். பெயின் ரிலீஃப் ஆனது ரைட்டு, என்னோடய ஆக்டிவிட்டிஸும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேட்காச்சும் கண்டிப்பாக நான் அவங்களே ரெஃபர் பண்ணுவேன். Go here to subscribe.